ஓகே கைஸ், ஐம் பேக் வித் தி நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நீங்கள் தமிழன் பார்த்துருப்பீங்க, ஏ டு டி சேனலையும் அண்டு தமிழ்டெக் சேனலையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூ டு த்ரீ டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா, டூ டு த்ரீ டேஸ்ன்னு சொல்கிறதோட இந்த வீக்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஏ டு டி அண்டு தமிழ்டெக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு பூம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ வந்து போயிட்டுருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டு டி அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்பிள் விசன் உருட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று வந்து போஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாமல் தான் சொல்லியிருப்பார். ஸோ ஆப்பிள் விசன் உருட்டுகள், ஸோ தமிழ்நாட்டு தமிழ் சேனலில் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ ஒரு ஹைப் கொடுத்து சொல்கிறாங்க, ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் இவ்வளோ ஒரு ஹைப் கொடுத்து வந்து பேசுகிறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லியிருப்பாரு. தவிர எந்த இடத்துலையுமே அந்த ஒரு சேனல் நேமோ அந்த சேனலோட ஓனர் நேமோ வந்து சொல்லியிருக்க மாட்டார். ஸோ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வந்து ஆப்பிள் விஷன் உருட்டுகள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பார். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் டெக், ஸோ டெக்லே நம்பர் ஒன், டெக் சேனலில் டாப் லிஸ்ட்டில் இருக்கிற இந்த சேனல் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ தமிழ் செல்வன் இவரை நம்ம இவரை நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கோம். இந்த சேனலோட ஓனர் தான் அவர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏ டு டி வீடியோ போட்டார் பார்த்தீங்களா, ஆப்பிள் விஷன் உருட்டுகள்னு, அந்த வீடியோக்கு இவர் வந்து ரிப்ளை ஒன்று வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது மதன்கௌரியுமே இதை பற்றி வந்து பேசியிருக்காரு ஆப்பிள் விஷனை பற்றி. ஸோ அவர் வந்து ஓகேப்பா அது தப்பு தான்ப்பா, நான் இல்லாத பாயிண்ட்ஸ்லாம் நிறையா சொல்லிட்டேன்னு சொல்லி அவர் ஒரு நல்ல ஆள் என்ன பண்ணிட்டாரு, ஒதுங்கிட்டார். ஸோ இந்த தமிழ் செல்வன் தமிழ் டெக் இவர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் பண்ணது கரெக்டு, நான் சொன்னது எல்லாமே கரெக்டு, 100% வந்து நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதில் இருக்குது, நான் கொடுத்த ஹைப் வந்து ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவென்ஸ் வீடியோ மாதிரி ஒன்று வந்து போட்டிருக்காருன்னு சொல்லுவோம். ஸோ அதை பார்த்துட்டு ஏ டு டி அந்த சேனல் என்ன பண்ணாலும் ஒரு ஃபிலிம் மாதிரியே ஒரு மூவி மாதிரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த மூவி வந்து அந்த மூவி மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணி ஒரு மீம் மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணி சாம ரோஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏ டு டி யூடியூப் சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு, ஏ டு டி சேனல்காரு. ஓகேவா? ஸோ அதுக்குமே தமிழ் செல்வன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் டெக்கில் வந்து ஒரு நானும் நீ மட்டும்தான் பதிலுக்கு ஒரு வீடியோ போடுவியா, நானும் போடுவேன்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் பக்கம் உள்ள நியாயத்தை வந்து அவர் சேனலில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் வந்து அந்த லாஸ்ட் வீடியோ போட்டப்பே வந்து சொல்லிட்டாரு, மார்னிங்கே வந்து எல்லா இஷ்யும் வந்து பேசிச்சு ஏ டு டி சேனல்கிட்டையுமே நான் பேசிட்டு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து யூடியூப்பில் வந்து சுத்தாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. ஸோ சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் மனுஷன் வந்து ஒத்துக்கிறாரு நான் செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு. ஸோ இந்த ஏ டு டி சேனல் பண்ணது கரெக்டாக இல்லை வந்து தமிழ் டெக் பண்ணது கரெக்டாக அப்படின்றது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஏ டு டி வந்து பண்ணது வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டுன்னு தான் சொல்லுவேன். நான் ரெண்டு பேர் சேனலுமே வந்து வாட்ச் பண்ணுறோம், ரெண்டு பேர் சேனல் சப்ஸ்கிரைபர் நான். பட் என்னன்னா இப்படி பண்ணும்போது அந்த ஏதோ ஒரு இதை வந்து எடுத்து காட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கே கொஞ்சம் நம்பிக்கை விட்டு போகிற மாதிரி தான் இருக்குது கரெக்டாக. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஆடியன்ஸ் ஆகி, நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஏ டு டி கரெக்டாக இல்லை வந்து தமிழ் டெக் கரெக்டான்றது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ அவ்வளோதாங்க, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீன் மடுத்த வீடியோவில் சந்திப்போம். Thank you.